வணக்கம் ஏர்களே இது சினிமொழி யூடியூப் சேனல் வழங்கும் திரைக்கு பின்னால் தகவல்களை நான் பைல்வான் ரங்கநாதன் எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்பா தயாரிப்பாளர் மீது நடிகர் மகனுக்கு எரிச்சல் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் தியாகராஜனுடைய மகன் பிரசாந்த் இவர் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்குள் மூன்று படங்கள் நடித்தார் மூன்று படங்களுமே சரியாக போகவில்லை பெருத்த நட்டம் இதன் காரணமாக இந்தியில் வெளிவந்து வசூலில் சக்கை போடு போட்ட அந்தா தூன் என்ற படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் தயாரிப்பதாக பிரசாந்த் அப்பா தியாகராஜன் அறிவித்தார் ஆரம்பத்தில் டப்பிங் படங்களை இயக்குவதில் வல்லவரான ஜெயம் ராஜா அதாவது நடிகர் ஜெயம் ரவியோட அண்ணன் இயக்குவதாக இருந்தது ஒப்பந்தம் செய்யப்பட்ட சில நாட்களிலேயே தியாகராஜனுக்கும் ஜெயம் ராஜாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஐயா என்னை விட்டுருங்க நான் இந்த படத்தை இயக்கலை என்று சொல்லி ஜெயம் ராஜா விலகி கொண்டார் அதற்கு பிறகு ஜே ஜே பட்ரிக் என்பவர் இயக்குவதாக இருந்தது இவர் ஏற்கனவே ரெண்டு பேர் தமிழ் படங்களை இயக்கியிருக்கிறார் அவருடனும் பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜனை ஒத்துப்போகலை என்ன பெரிய டார்ச்சராக இருக்க என்று சொல்லி ஜே ஜே ஃபிரட்ரிக்கும் நான் டைரெக்ட் பண்ணலாம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ பல புதிய இயக்குனர்களை அணுகி என் படத்தை டைரக்ட் பண்ணுங்க என்று தியாகராஜன் கேட்டும் பல இயக்குனர்கள் என்னை விட்டால் போதும் விடா விளாம்படுத்து ஓட்ட ஓடான்னு சொல்லி பின்னங்கால் தலையில் அடிக்கிற அளவுக்கு விழுந்தடிச்சு ஓடிட்டாங்க பிர பிரசாந்தோட அப்பா தியாகராஜனுடைய டார்ச்சர் தாழ முடியாதான் அந்த நடிகை போடு இந்த சீனை மாற்று இந்த லொக்கேஷனை மாற்றுன்னு டார்ச்சர் கொடுத்துன்னு விளைவாகத்தான் இந்த இயக்குனர்கள் மிரண்டு போய் இயக்க மறுத்துவிட்டார்கள் வேறு வழி இல்லாமல் தியாகராஜனே இப்போது இயக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக மகன் நடிகர் பிரசாந்த் அப்பா தியாகராஜன் மேல சம கடுப்பில் இருக்கிறார் என்ற செய்தி நம்முடைய காதலை விழுந்துச்சு நான் உங்கள் காதில் போட்டுட்டேன் அமெரிக்காவில் ஓட்டல் திறக்கும் நடிகை பிரியங்கா சோப்ரா தமிழில் கூட சில படங்களில் நடித்திருந்தார் இப்போது இந்தியில் பல கோடிகள் சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகை பிரியங்கா சோப்ரா இவர் இந்திய அழகியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் அமெரிக்காவில் சோனா என்ற பெயரில் ஒரு உணவகம் ஓட்டல் திறக்கப் போகிறார் இந்த ஓட்டலில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் உணவு வகைகளும் சிறப்பாகவும் ருசியாகவும் சுவையாகவும் செய்து கொடுக்கப்படும் என்று விளம்பரம் செய்திருக்கிறார் பிரியங்கா சோப்ரா அமெரிக்காவில் பிரியங்கா சோப்ரா திறந்துள்ள ஓட்டலின் பெயர் சோனா முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கமல் படத்தில் நடிக்காத விவேக் காரணம் என்ன நடிகர் கமல்ஹாசனுடைய படங்களில் இதுவரை நகைச்சுவை சின்ன கலைவாணர் விவேக் நடித்ததே இல்லை இத்தனைக்கும் கே பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் கமலஹாசன் மற்றும் விவேக் என்ன காரணத்தினாலேயோ இவர்கள் இரண்டு பேரும் இதுவரை இணைந்து நடிக்கவில்லை சமீபத்தில் இந்தியன் டூ படத்தில் விவேக் ஒப்பந்தமானதாக செய்திகள் வந்தது ஆனால் யாருக்கு கெட்ட நேரமோ தெரில தேர்தல் வந்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்து மும்முரமாக இறங்கி விட்டார் கமலஹாசன் தேர்தலுக்கு பின்னால் பார்க்கலான்னு சொல்லிட்டாரு அந்த படத்தில் இப்போது விவேக் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா என்பது சந்தேகத்துக்கும் கேள்விக்குறியும் ஆகிவிட்டது எப்போவுமே விவேக் தன்னுடைய படத்தில் வந்து கருத்துக்கள் சொல்பவர் கருத்துக்கள் சொல்லும் காமெடியன் யாருன்னா விவேக் தான் இந்த கருத்து சொல்கிறது கமலஹாசனுக்கு பிடிக்கவில்லை இதன் காரணமாகத்தான் விவேக் கமலஹாசன் நடித்த படங்களில் இணைந்து நடிக்கவில்லை என்று பரவலாக பேசப்படுகிறது நடிகரின் மனைவியுடன் சண்டை போட்ட நடிகர் தனுஷ் தனுஷ் அதிகமான கதாநாயகியுடன் நடித்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டான நடிகர் தனுஷ் மிகப்பெரிய திறமைசாலி வசூலில் சாதனை படைத்த பல படங்களில் நடித்தவர் திறமையான நடிகர் எந்த பாத்திரத்திலையும் அவருக்கென்று ஒரு தனி முத்திரை பதிப்பதில் வல்லவர் தனுஷ் அப்பேற்பட்டவர்களுடைய படம் ஒன்று சமீபத்தில் வலைத்தளங்களில் பரவி வருகிறது என்னென்னா ஜெயம் ரவி மது பாட்டில் கையில் இருக்கிறது ஜெயம் ரவியுடைய மனைவி கையில் மதுள் பாட்டில் இருக்கிறது தனுஷ் கையில் மது பாட்டில் இருக்கிறது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜெயம் ரவி நடிகர் தனுஷ் ஜெயம் ரவியுடைய மனைவி ஆகிய மூணு பேரும் ஒரு மது விருந்தில் கலந்துருக்காங்க அந்த மது விருந்தில் ஜெயம் ரவி மனைவியுடன் தனுஷ் காரசாரமாக சண்டை போடும் படம் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது இது பற்றி ஜெயம் ரவி மனைவியோ ஜெயம் ரவியோ கருத்து தெரிவிக்கவில்லை என்பது தடாலடி உண்மை ஆமாம் எதுக்காக மது விருந்தில் சண்டை போட்டாங்க யாருக்கு தெரியும் ஜெயம் ரவி சொன்னால் உண்டு சரவணா ஸ்டோர்ஸில் சில ஆண்டுகளுக்கு முன் வேலை பார்த்த நடிகை நடிகை பிந்து மாதவி கேடி பில்லா கில்லாடி ரங்கா உள்பட பல படங்களை எடுத்தவர் பிந்து மாதவி பார்ப்பவருக்கு கவர்ச்சியான கண்கள் ஒல்லியான தேகம் நல்ல பளிச்சென்ற சிவப்பு நிறம் கொண்டவர் பிந்து மாதவி இவர் சமீபத்தில் என்ன சொன்னார்ன்னா நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சரவணா ஸ்டோர்ஸில் விற்பனை பிரிவில் பணியாற்றியவள் தான் நான் என்னை பார்த்த ஒரு கேமராமன் என்னை படம் எடுத்துகிட்டு போனார் அந்த படத்தை பார்த்த இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்தார் இப்போதைக்கு நான் ஸ்டோர்ஸில் வேலை பார்த்தவர் என்று சொல்வதற்கு பெருமிதப்படுகிறேன் ஏன்னா படிப்படியாக முன்னேறியவள் நான் என்று சொன்னார் பிந்து மாதவி நம்ம சபாஷ் பிந்து மாதவி என்று சொல்ல வேணும் ஏன்னா எல்லாரும் நான் வந்து இன்ஜினியராக வேலை பார்த்தேன் டாக்டருக்கு படிக்க போனேன் இப்போ நடிகை ஆயிட்டேன் என்று தான் சொல்வார்கள் தான் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்தவர் என்று துணிச்சலாக சொன்ன பிந்து மாதவிக்கு இன்னொரு ஷபாஷ் திருமணம் என்றாலே எரிச்சல் படும் நடிகை நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடிகை சரத்குமாரின் வாரிசு வில்லி குணாச்சித்திர வேடம் கதாநாயகி அத்தனை வேடங்களிலும் தூள் பரத்துபவர் வரலட்சுமி சரத்குமார் பெண் விடுதலை கோரிக்கை அடிக்கடி பேசுபவர் சமீபத்தில் அவர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் பிறந்தநாள் விழாவில் சும்மா இருக்காமல் ஒரு பத்திரிகையார் எங்க உங்களை எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டார் உடனே ஆத்திரப்பட்டு எரிச்சல் விட்டார் ஏன்யா எப்பா பார்த்தாலும் கல்யாணம் 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 இதான் அவன் வேலையா ஏன் கல்யாணம் பண்ணாமல் ஒரு நடிகை இருக்கக்கூடாதா இல்லை நடிகையாக நான் சாதனை பண்ணக்கூடாதா இனிமேல் எவனாச்சும் மௌனை கல்யாணத்தை பற்றி பேச்சுது நீங்கள் அது தோலை அப்படி என்று எச்சரித்தார் வரலட்சுமி சரத்குமார் இதுக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே காதலில் தோல்வியுற்றவர் வரலட்சுமி சரத்குமார் சூடு கண்ட பூனை அதனால் அடுத்த காதலில் சிக்கும் பொழுது இல்லை கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் பொழுது ரொம்ப யோசனை செஞ்சு ஆலோசனை பண்ணி இவன் யாரு நல்லவனான்னு பரிசீலனையில் இருக்கிறார் வரலட்சுமி சரத்குமார் நடிகையின் தங்கையும் நடிகையாக அறிமுகமாகிறார் சாய் பல்லவி ரவுடி பேபி பாடல் மூலம் இந்திய அளவில் புகழ்பெற்றவர் இப்போது இந்தி ம தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார் மிகவும் அற்புதமான நடன திறமை கொண்டவர் நல்ல நடிப்பு திறமையும் கொண்டவர் இவருடைய தங்கை பூஜாவும் இப்போது ஒரு படத்தில் முக்கிய இடத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தை தயாரிப்பவர் இயக்குனர் ஏ விஜய் ஸ்டண்டு இயக்குனர் ஸ்டண்ட்டு செல்வா கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் வேலை செய்யும் படம் இப்போது படப்பிடிப்பில் இருக்கிறது அந்த படத்தில் சமுத்திர கனியின் மகளாக முதன்மையான வேடத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் பூஜா இதில் கூடுதல் தகவல் என்னென்னா இயக்குனர் ஏஎல் விஜயிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் பூஜா சாய் பல்லவின் தங்கை மணிரத்னம் படத்தை இயக்க மறுத்த இயக்குநர்கள் இயக்குனர் மணிரத்னம் இப்போது ஒரு வெப்சீரியஸை வெப்தொடரை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் இதில் நான்கு இயக்குநர்கள் இயக்குவதாக மணிரத்னமே அறிவித்தார் இதில் தொடக்கத்திலேயே இயக்குநர்கள் ஹமீதா சலீம் மற்றும் பொன்ராம் ஆகிய இருவரும் நாங்கள் இந்த வெப் சீரிஸை இயக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் விலை ஓடி போய்விட்டார்கள் சமீபத்தில் இன்னொரு முக்கியமான இயக்குனரும் இந்த வெப்சீரிஸிலிருந்து நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டார் அவர் பேர் கே வி ஆனந்த் ஒளிப்பதிவாளர் கம் இயக்குனர் கேவி ஆனந்த் அவரும் மணிரத்னத்திட்ட என்னால் இந்த சீரிஸை இயக்க முடியாது என்று சொல்லி விலகி விட்டார் விசாரித்ததில் மணிரத்னம் இது ஏன் வெப்சீரிஸு அதனால் இது உங்களுக்கு டைரக்ட் பண்ணால் உங்களுக்கு பணியாற்றினா உங்களுக்கு தான் கௌரவம் சொல்லி அடிமாட்டு சம்பளம் பேசியிருக்காரு இதன் காரணமாகவே இயக்குநர் கே வி ஆனந்த் ஹமிதா ஷலீம் பொன்ராம் ஆகியோர் பட விலகி விலகியிருப்பதாக நமது காதிலே செய்தி விழுந்தது செய்தி உண்மைதான் மனைவியை வைத்து படம் தயாரிக்கும் நடிகர் நடிகர் ஆர்யா இவர் நடிகை ஷாயிஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இப்போ அவர் டெடிங்கிற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு டெடிங்கிற படத்தை இயக்குவர் சௌந்தரராஜன் ஆனால் இந்த டெடி படத்தில் ஆர்யா முகமே தெரியாது டெடி பொம்மையாகத்தான் நடித்து கொண்டிருக்கிறார் ஆர்யா இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிப்பவர் சாயிஷா சமீபத்தில் ஆர்யா என்ன சொன்னார்னா என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி என்பதை விட நடிகை என்று சொல்வதையெல்லாம் பெருமிதம் கொள்கிறார் நான் தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படி என்று சாயிஷா சொல்கிறார் இதனால் சாயிஷாவை திருப்திப்படுத்துவதற்காக நான் நல்ல இயக்குநர்களுடன் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் சாய்ஷாவை முதன்மைப்படுத்தி கதையை கொண்டு வரும் இயக்குநர்களை நான் இயக்க வைத்து சாய்ஷாவை அதில் நடிக்க வைப்பேன் அந்த படத்தை நானே சொந்தமாக தயாரிப்பேன் என்று பெருமிதமாக சொன்னார் ஆர்யா ஆரியா நல்ல புருஷன் அதுவும் ஒரு நடிகைக்கு ஏற்ற புருஷன் நல்ல ஆரியா நேரங்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் பல பூக்களில் பறந்து தேனி தேனை எடுத்து கொண்டு வருவது போல் நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சினிமொழி சேனலுடைய வெற்றி உங்கள் கையில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்